நெகிழி எனும் தமிழ் வடிவத்தை கொண்ட பிளாஸ்டிக் இன்று மனிதனின் அத்தியாவசிய பொருட்களின் மூலக்கூறாக மாறியுள்ளது. ஒவ்வொரு மனிதனும் காலையில் எழுந்ததும் பல் துலக்க பயன்படுத்தும் தூரிகையில் இருந்து இரவு தூங்கச் செல்ல நேரம் பார்க்கும் கடிகாரம் வரை பிளாஸ்டிக் மூலமே உற்பத்தி செய்யப்படுகின்றது. இந்த பிளாஸ்டிக் மனிதனுடைய வாழ்வில் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறியுள்ளது. தற்போது மனித வாழ்க்கையில் பயன்படுத்தப்படும் அதிகமான பொருட்கள் பிளாஸ்டிக் மூலமே உற்பத்தி செய்யப்படுகின்றது. இந்த பிளாஸ்டிக் மூலம் மனிதனுக்கு நன்மை கிடைப்பதைப் போலவே பல தீமைகளும் பக்க விளைவுகளும் ஏற்படுகின்றன. பிளாஸ்டிக் உலகில் தோன்றி 70 வருடங்கள் தாண்டுகின்றன. மத்திய கால பகுதியில் ஐரோப்பாவில் ஏற்பட்ட கைத்தொழில் புரட்சி காரணமாக இரப்பரின் தேவை அதிகமாக உணரப்பட்டது. என்றாலும் இரப்பர் இயற்கை முறையில் மரங்களில் இருந்து பெறுவதனால் அதனை விரைவில் அதிகரிக்க முடியாத சூழ்நிலை காணப்பட்டது. 1800 இருந்து இரப்பருக்கு பதிலான மாற்றீடு மூலக்கூறொன்றை கண்டறிவதற்கான விஞ்ஞான ஆய்வுகளும் கண்டுபிடிப்புகளுக்கான முயற்சிகளும் நடந்தது. என்றாலும் பல தசாப்தங்களின் பின்னர் 1950 இங்கிலாந்தை சேர்ந்த விஞ்ஞானியும் கண்டுபிடிப்பாளருமான அலெக்சாண்டர் ஃபாக்ஸ் என்பவரால் செலுலோஸில் இருந்து பெறப்பட்ட சில சேதன பொருட்களால் பிளாஸ்டிக் எனும் மூலப்பொருள் உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரை பலதரப்பட்ட துறைகளிலும் பிளாஸ்டிக்கின் பயன்பாடு அதிகரித்த வண்ணமே காணப்படுகின்றது. பிளாஸ்டிக் ஒவ்வொரு உற்பத்தியிலும் பயன்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றது. பிளாஸ்டிக் மனித வாழ்வில் பல பயனுள்ள சந்தர்ப்பங்களுக்கும் தேவைகளுக்கும் பயன்படுத்தப்பட்டாலும் மனிதனின் தவறான பயன்படுத்தல் காரணமாக பிளாஸ்டிக் இன்று மனிதனின் எதிரியாகவும் ஆட்கொள்ளியாகவும் மாறியுள்ளது. பிளாஸ்டிக் இன்றைய காலகட்டங்களில் அநேகமான துறைகளின் மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுகின்றது. சாதாரணமாக மனிதன் பயன்படுத்தும் தண்ணீர் போத்தல் முதல் கணனிகள், விமானங்கள், வாகனங்கள் வரை உற்பத்தி செய்வதற்கு பிளாஸ்டிக் மூலக்கூறாக பயன்படுத்தப்படுகின்றது. அதேபோன்று சிறுவர் முதல் பெரியோருக்கான விளையாட்டு பொருட்கள் உட்பட வீடுகள், வர்த்தக நிலையங்களுக்கான பொருட்கள் வரை பிளாஸ்டிக் மூலம் உற்பத்தி செய்யப்படுகின்றது. இவ்வாறு பல தேவைகளுக்கு மனிதன் பிளாஸ்டிக்கை பயன்படுத்தினாலும் பிளாஸ்டிக் கழிவாக மாறும் பொழுது பிளாஸ்டிக் கழிவுகளை மனிதன் கையாள்வதில் தவறிழைக்கின்றார். பிளாஸ்டிக் கழிவுகளை மனிதன் கடலில் வீசி எறிவதனால் கடல்வாழ் உயிரினங்கள், மீனினங்கள் அவற்றை உட்கொள்வதனாலும் இவை பாதிப்படைகின்றன. இந்த உயிரினங்களை மனிதன் உட்கொள்வதனால் மனிதன் பாதிப்படைகின்றான். பிளாஸ்டிக் கழிவுகள் சூழலில் கலப்பதனால் சூழலும் பாதிப்படைவதுடன் இவற்றை பறவைகளும் விலங்குகளும் உட்கொள்வதனால் இவை உயிரிழப்பதுடன் உலகின் உயிர் பல்வகைமையும் பாதிப்படைகின்றது. பிளாஸ்டிக் கழிவுகள் மண்ணோடு மண்ணாக மக்கி போவதற்கு 500 வருடங்கள் எடுக்கும் என விஞ்ஞானிகளின் ஆய்வு முடிவுகள் குறிப்பிடுகின்றன. பல பரம்பரைகளை விட அதிக காலம் எடுக்கின்றன. இன்று 70 வருடங்களே பூர்த்தியான பிளாஸ்டிக் இன்றே பல பிரச்சினைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றது. பிளாஸ்டிக் கழிவுகள் கடலுடனும் சூழலுடனும் ஆறுகளுடனும் குளங்களுடனும் கலப்பதனால் மனிதன், விலங்குகள், விவசாய நிலங்கள், மண் என அனைத்துமே பாதிப்படைகின்றது. முழுமையாக உலகின் உயிர் பல்வகைமை பாதிப்படைகின்றது. பிளாஸ்டிக் கழிவு மூலம் சூழலும் மனிதனும் பாதிப்படைவதைப் போன்றே பிளாஸ்டிக் மூலம் மனிதன் நேரடியாகவே பாதிப்படைகின்றான். பிளாஸ்டிக் பொருட்களில் மனிதன் உணவுகளை உட்கொள்வது, குடிநீர், குளிர்பானங்களை பயன்படுத்துவது காரணமாக, மனித உடலில் பிளாஸ்டிக் கலப்பதன் காரணமாக ஆண்களுக்கு ஆண்மை குறைவும், பெண்கள் சிறுவயதிலே பருவம் அடைவதும், உயிர்கொல்லி நோயான புற்றுநோய் ஏற்படுவதற்கும் இந்த பிளாஸ்டிக்கே காரணமாக அமைகின்றது. பிளாஸ்டிக் மூலம் அதிகமான மனித தேவைகள் இருப்பதைப் போல் பிளாஸ்டிக் கழிவு மூலம் பல பிரச்சினைகள் ஏற்படுவதனால் பிளாஸ்டிக்கை நாம் மறுசுழற்சிக்குட்படுத்த வேண்டும். மீள் சுழற்சி செய்வதற்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்த வேண்டும். மீள் சுழற்சி மூலம் பிளாஸ்டிக் கழிவுகள் சூழலுடனும்
கடலுடனும் கலப்பதை நாம் தவிர்த்து கொள்ளலாம். பிளாஸ்டிக் ஒரு வருடத்தில் 900 மில்லியன் மெட்ரிக் டன் பிளாஸ்டிக் கழிவுகள் கடலுடன் கலக்கின்றன. இதனால் கடலும் கடல்வாழ் உயிரினங்களும் சுற்றுச்சூழலும் பாதிப்படைகின்றன. பலமுறை பயன்படுத்தக்கூடிய மீள் சுழற்சிக்குட்படுத்தக்கூடிய இந்த பிளாஸ்டிக்கை நாம் சூழலில் வீசி எறியாமல், குப்பை கழிவுகளாக மாற்றாமல் மீள் சுழற்சிக்காக இவற்றை பயன்படுத்த வேண்டும். மீள் சுழற்சிக்கான நிறுவனங்களை எமது நாடுகளில் உருவாக்க வேண்டும். இதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிப்படையாமல் காணப்படும். அதேபோன்று எமது எதிர்கால சந்ததிகளும் வளமான உலகில் வாழ்வதற்கான வழி அமையக்கூடியதாக இருக்கும். கழிவுகளை மீள் சுழற்சிக்குட்படுத்தி எமது எதிர்கால சந்ததிக்கு சிறந்த உலகை வழங்குவோம்.